குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. வெங்கடேஷின் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 10 ஜனவரி 2024. உங்களுக்காக அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்முடைய நிகழ்நேர அப்டேட்ஸ் லைக் நவ் கேஸ்ட் அலர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நம்முடைய ட்விட்டர் வலைதளத்தை பின்பற்றுங்கள். அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை கிளிக் பண்ணினாலே போதும், நீங்கள் நம்ம சேனல் கூட தொடர்ந்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக அதை பயனை நீங்கள் அடைஞ்சிருவீங்க நம்பிக்கிறேன். அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வு இங்கிலீஷில் முதல்ல. டிரைவ் ரின்ஸ் கிரிப்ஸ் ஓவர் நார்த் தமிழ்நாடு அண்ட் டெல்டா. Winter like conditions will occupy in Tamil Nadu, Kerala and Karnataka from today. South Tamil Nadu may get moderate rains as cyclonic circulation over equatorial waters and influencing easterly winds over the over there, and rains will ease from tonight in South Tamil Nadu. அதாவது என்ன அப்படின்னா, மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய உயர் அழுத்தம் வெள்ளை கலரில் வட்டமிட்டப்பட்டிருக்கிறது. அதே இது பார்த்திங்கன்னா, அது மூலமாக வரக்கூடிய அந்த வறண்ட காற்றானது ஆந்திரா, வட தமிழகம், டெல்டா பகுதிகள் வரை நீடிக்கிறது. இது உட்புற தமிழகத்திலையும், அதாவது மத்திய தமிழகம் வரையிலையும் அதனுடைய தாக்கம் செலுத்தப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்று கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலையும் இதனுடைய தாக்கமும் தெரியும். அதே நேரத்தில் இதன் காரணமாக மழை நிகழ்வுகள் இன்று முதல் படிப்படியாக குறைந்துவிடும். குறிப்பாக பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதன் காரணமாக வீசக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்று தென் தமிழகம் ஊடாக பயணிக்கிறது. ஆகையால் தென் தமிழகத்தில் மட்டும்தான் மழை இருப்பதற்கு வாய்ப்புகள். அதுவும் இன்று இரவு நாளை முதல் படிப்படியாக குறைந்து வறண்ட வானிலை நாளை முதல் தமிழகம் முழுவதும் பதிவாக வாய்ப்பு. இதன் காரணமாக மழை நிகழ்வு இல்லாமல் ஒரு வறண்ட வானிலையுடன் இந்த பொங்கலை நாம் கடக்க இருக்கிறோம். ஒரு அடுத்த 7 முதல் 10 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்பு பொறுத்தவரையும், குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, வாழ்பாறை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை வருவதற்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும். கேரளாவில் இடுக்கி, பத்தனம்திட்டா, கொல்லம் மாவட்டங்களில் லேசான மழையும், பத்தனம்திட்டா, கொல்லம், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய சபரிமலை இந்த பகுதிகள் மற்றும் திருவனந்தபுரம் பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மற்றபடி நேற்று பரவலாக இருந்த தென் தமிழக, மத்திய தமிழக மற்றும் கொங்கு பகுதிகள் மழை இன்று முற்றிலும் விடைபெற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை வரலாம். மற்றபடி பெரிய நிகழ்வுகள் இன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது மாதிரி உண்மையான வானிலை அறிக்கை தொடர்ந்து உங்களுக்கு விளக்கங்களுடன் கொடுக்கக்கூடிய இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை-பை, see you, have a nice day.